ஆஃபீஸு. சென்னைக்ஸ் ஆஃபீஸில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 2-3 டேஸ் அவுட் போயிருந்தேன். அந்த விலாகை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். 20 minutes later. ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே தான் வராங்க. 2 hours later. வந்து 2 hours அப்படியே பேசியே டைம் போயிடுச்சு. ஓகே, லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. லஞ்ச் வந்து நாங்கள் முதல் நாளே ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ ரைஸ் வித் மட்டன் குருமா அண்டு பொட்டேட்டோ ஃப்ரை அண்டு பிரெட் ஸ்வீட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் வயல் வரப்புலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா, இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஒரு வழியாக ஸ்கூட்டருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க வயல் வரப்பு போய் பார்ப்போம். இங்கேருந்து பக்கம்தான் கிளம்பணும், பட்டு கொஞ்சம் தூரம்தான். நடந்து பேசிக்கிட்டே போனதில் வந்து ஒன்றும் தெரியல. எங்கள் ஊர் சைடுனாலே வயல் ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்கவே அப்படியே க்ரீனிஷாக ஃப்ரெஷ் ஏரோட சூப்பராக இருக்கும். அதுவும் மழை டைம்லலாம் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தாராசுரம்ல இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து ஏர்லி மார்னிங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மலாக 5 or 6 தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போவாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் 10:00 தான் வந்தோம். இப்போவும் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் லெமன் ஊறுகாய் போகிறதுக்காக வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கும்பகோணம்ல இருக்கிற ஃப்ரெஷ் மின்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் கிளாத்திங் அண்ட் கிட்ஸுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட டே 2 ஓவர். The next day. நெக்ஸ்ட் டே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கும்பகோணம் தான் வந்திருக்கோம். கும்பகோணத்தில் டவுன் ஹை ஸ்கூல் ரோடில் இருக்கிற கிரில் அண்ட் ஷேக் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இவங்களோட மெனுக்கள்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தந்தூரி சிக்கன், பர்கர் அண்ட் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கும்பகோணம் சரௌண்டிங்லாம் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. நம்ம ஆர்டர் பண்ண தந்தூரி சிக்கன் வந்துருச்சு. தந்தூரி சிக்கனுக்கு வந்து நாங்கள் குப்புஸ் வாங்கிக்கிட்டோம். அண்ட் பர்கரும் வந்துருச்சு. பர்கர் வந்து தந்தூரி பர்கர் சம்திங் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை கவனிக்காமல் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அதோடய டேஸ்ட் குட்டீஸ்ங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோவா சாப்பிடல. தென் சிக்கன் பீஸா வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பீஸா எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வலகை மன் தான் வந்திருக்கோம். அர்ஷியாவுக்கு வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக. லாஸ்ட் டைமே நம்ம அர்ஷியாவுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்தோம். ப்ளஸ் என்னோட ஆதார் கார்டில் வந்து சின்ன சேஞ்சஸ் செஞ்சு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தோம். பட் ரெண்டையுமே சேர்த்து பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் என்னுடைய ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு இப்போது அர்ஷியாவுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்.
நியூவாக ஆதார் கார்டு எடுக்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க, ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஏன்னா அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ அது மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். தென் அங்கே போய் ஒரு ஃபார்ம் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அந்த ஃபார்ம் கூட அவங்களே ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கண் ஸ்கேன் பண்ணாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க, தென் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆதார் கார்டு அப்ளை பண்ணியாச்சு, 1 மந்த்தில் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஊருக்கு. இதுதான் வெக்கேஷன் டைமில் நான் ஊரில் இருந்து ஒரு 1 வீக் நான் எங்கெல்லாம் போனனோ அதெல்லாம் ஷூட் பண்ணி ஜஸ்ட் அது ஒரு விலாகாக கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் சி யூ இன் அனதர் விலாக்.